இளையராஜாவுடைய மகள் பவதாரணி உயிரிழந்த செய்தி அப்படின்றது திரைத்துறையை தாண்டி பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1995 பிரபுதேவா நடிப்பில் வெளியான ராசையா அப்படின்ற படத்துல மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் மூலமாக திரைத்துறைக்கு அறிமுகமாகறாங்க பவதாரணி. பாரதி அப்படின்ற திரைப்படத்துல மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற பாடலுக்காக அவங்களுக்கு தேசிய விருதும் கிடைக்குது. அதைத் தொடர்ந்து அலெக்சாண்டர், கருவேலம் பூக்கள், காதலுக்கு மரியாதை, அழகி, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஒரு கனவு, தாமிரபரணி, கோவா, மங்காத்தா, அனேகன் ஆகிய படங்களில் பல்வேறு பாடல்களை பவதாரணி பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், கன்னடம் போன்ற 10 படங்களுக்கு மேலே வந்து இசையமைச்சு இருக்காங்க பவதாரணி. அவங்க பாடிய நிறைய பாடல் வந்து பொதுமக்களை ரொம்பவும் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் சில மாதங்களாகவே வயிற்று வழியால் அவதியுற்று வந்த பவதாரணிக்கு பித்தப்பை புற்றுநோய் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படி பிழைச்சிடலாம் அப்படின்றதுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவமனைக்கு அவங்க சென்று அங்கு சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்ததாக செய்தி வந்து வெளிவந்திருக்கு. ஏற்கனவே சனிக்கிழமை வந்து இளையராஜாவோட கான்செர்ட் வந்து இலங்கையில் நடக்கிறதுனால இளையராஜா ஏற்கனவே இலங்கையில் தான் இருந்திருக்காரு. தன்னுடைய மகள் இறந்த செய்தி கேட்டு இளையராஜா பதறி அடிச்சுட்டு மருத்துவமனைக்கு போன அந்த காட்சிகளை பார்க்குறப்ப இன்னும் கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரணி உயிரிழந்த செய்தி அப்படின்றது திரைத்துறையை தாண்டி பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. பவதாரணியோட உடல் அப்படின்றது இன்று சென்னை கொண்டு வரப்பட்டு இருக்கு. இந்த உடலுக்கு திரைத்துறையினர் சார்ந்த நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்த இருக்காங்க.